அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அச்சய திருதி. உடனே எல்லாரும் நெய்யறதுக்கு கிளம்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்தாண்டனி கோயிலுக்கு போனோம், புது ட்ரெஸ் எடுத்தோம் போட்டோம். நம்மளுக்கு நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தால் நமக்கு என்ன, எங்கள் ஒரு பக்கம் காவிரி தண்ணிக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த திருப்பம் கொடுக்கல. ஆனால் நம்ம பாட்டுக்கு நெய்யறதுக்க போவோம். என்ன பண்ணுங்க, உங்கள் காசு நீங்கள் எடுக்கிறீங்க, நம்ம சொன்னாலும் இதுக்கு போகிறதில்ல. ஆனால் அச்சய திருதனிக்கு நகை மட்டும் நகை எடுத்தால் மட்டும்தான் ரெட்டி பார்க்கணும் கிடையாது. அச்சய திருதனிக்கு எந்த விஷயத்த வச்சு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாலும் அதுக்கு பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக அது ரெட்டிப்பாகும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் நகை எடுக்க போங்க வேண்டான்னு சொல்ல. அது கூட சேர்த்து மிகப்பெரிய ஆற்றலான மிக முக்கியமான இயற்கை ஆற்றலான தண்ணீரையும் கூடவே வச்சு பூஜை பண்ணுங்கள். விவசாயிகள் அங்கே செத்துட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு விவசாயத்துக்கும் கொஞ்சம் வேண்டிக்கிங்க. அச்சயதி அன்னைக்கு நம்ம நகை எடுக்கும்போது ரெட்டிப்பாகும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக தண்ணீரும் ரெட்டிப்பாகும் இல்லைங்களா. ஸோ தயவு செஞ்சு தண்ணீர் மிகப்பெரிய ஆற்றலான தண்ணீருக்கும் வேண்டிக்கிங்க, ஓகேங்களா. அடுத்து கம்மன்றது இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே தெரியாமல் இருந்து இப்போ அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்கோம், எந்த முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்குமோ அதை தவிர்த்து எதெல்லாம் தேவையிலையோ அதெல்லாம் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி ஆன்லைன் அப்படின்னு வந்ததுலேருந்து என்ன தேவையிலையோ அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே கற்றுக்கூடாத வயசுலேயே கற்றுக்கிட்டு இருக்காங்க இன்டைரக்டாக. ஆனால் அப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் ட்விட்டர் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்துட்டு தேவையான விஷயத்தை ஷேர் பண்ணுறதால தேவையில்லாத விஷயத்தை தேவைக்கு அதிகமாக நம்ம எல்லாத்தையும் தேவையில்லை மீன்ஸ் போகிறதுலேருந்து எல்லாத்தையும் ஆகணும்னா அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு அதுக்கு தகுந்த வரிகளை போட்டு நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறீங்களோ இல்லையோ, எச்சரிக்கை பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு உயர் பதவியில் இருக்கிற இவரே இப்படி செய்யும் போது அது தவறு இல்லை போல், அப்போ நாமும் அதை செய்யலாம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தில் அந்த குழந்தைக்கு விதைச்சிடாதீங்க. அதான் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன். திரும்ப திரும்ப ஃபேஸ்புக்லேயாகட்டும் எதுலேயாகட்டும் உங்கள் ஒரு குழந்தையோ ஒரு பொண்ணோ இல்லை ஆணோ பெண்ணோ ஃபஸ்ட் அது உயிராக பாருங்கள், அதுக்கப்புறம் ஆணோ பெண்ணான்னு பார்த்துக்கலாம். அவங்க எந்த விதத்திலும் பாதிக்காத மாதிரி தயவு செஞ்சு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு நீங்கள் போடாதீங்க. ஃபோட்டோ போட்டு ஆனால் அவங்கள ஃபோட்டோ போட்டு ஷேர் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுத்து போடுறது சத்தியமாக முடியல. இப்போ நாம் ஃபஸ்ட் நம்மளே ஃபஸ்ட்டு திருத்திக்குவோம், அதுக்கப்புறம் தப்பு செஞ்சவங்களை பற்றி நம்ம பேசலாம். ஸோ எந்த ஒரு குழந்தைய இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த இப்போ ஆசிபாவே எடுத்துக்கலாம், அந்த குழந்தை இப்போ உயிரோடு இருக்குது அப்படின்னு பட்சத்தில் இப்போ ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது ஆசிபாவே இப்படி பலாத்காரம் பண்ணிட்டாங்க, அதுக்கு அதை பாதிப்பு ஏற்படுத்தினவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற போடுறது ஒரு நார்மலான கரெக்டான தேவையான ஒரு போஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் 10 பேருன்றீங்க, ஒருத்தர் 8 பேருன்றீங்க, கூட்டு பலாத்துக்கிறான்றீங்க, 10 நாள் வச்சு இது பண்ணாங்க அப்படின்றீங்க, 8 நாள் வச்சுருந்துச்சு, இதுக்கு தேவையில்லாமல் இத்தனை போட்டு நம்ம குழந்தைங்க படிக்கும்போதே அது தவறான ஒரு கருத்தாக போய் சேரணும் உங்களுக்கு தோணவே இல்லையே. இதே உங்கள் வீட்டு குழந்தை இருந்தால் இப்படி தான் ஃபோட்டோ போட்டு எல்லாத்தையும் தெளிவாக தெளிவாக எழுதிங்களான்னு எனக்கு புரியவே இல்லை. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், எந்த ஒரு குழந்தையோட பாதிக்கப்பட்ட யாரோட ஃபோட்டோவும் தயவு செஞ்சு போட்டு தேவையில்லாமல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதாதீங்க தயவு செஞ்சு. அது ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கும்போது அப்படியே அவங்க மனசில் பதியும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லா குழந்தைங்களும் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம அதை தான் திரும்ப திரும்ப அதை தப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை காவேரி பிரச்சனையை பற்றி போடுங்க, எத்தனையோ நம்ம நாட்டில் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை பற்றி நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாடு வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பற்றி போடுங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் திரும்ப திரும்ப போட்டு இது பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிறதுனா தயவு செஞ்சு பாதிக்கப்பட்ட எந்த ஒருவருடைய ஃபோட்டோவையும் புகைப்படத்தையும் போட்டு பதிவுகளை அதிகமாக தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு போடாதீங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, தயவு செஞ்சு இதை யோசித்து முடிவெடுங்க. அடுத்து அதுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுத்துகிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சில பேர் போஸ்ட் போட்டுட்ருக்கீங்க. ஒரு சிலர் கொல்லணுன்றாங்க, ஒரு சிலர் தேவையில்லாத துண்டிக்கணும் அப்படின்லாம் சரியாக போட்டுட்ருக்கீங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தினாங்க இல்லையா, அவங்களுக்கு சாதகமான ஒரு தண்டனையவே இருக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னன்னா நீங்கள் கொலை பண்ணாலும் சரி தேவையில்லாத ஏதோ இது பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தோட பிரச்சனையாக போயிடும். அந்த இதில் அவனை கொல்லுறது எந்த இடத்துல ஈடுகட்ட முடியும்னு சொல்லுங்கள், அவனுக்கு அந்த வழி தெரியணும். ஒரு பொண்ணை பார்த்தா முகந்திருப்பிட்டு போகிற சாக்குப்போக்கு தண்டனைகளுக்கு தேவையில்லை. ஒரு பொண்ணை பார்த்தா அவளும் ஒரு பொண்ணு மதிப்பு கொடுத்து அவன் பண்படுறான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தண்டனை எங்களுக்கு தேவைப்படுது. ஒரே நாளில் உங்களால் பணத்தெல்லாம் மாற்ற முடியும், மக்களை அலுவல்படுத்த முடியும், ஒரே நாளில் ஃபோன் எல்லாத்தையும் செயலுக்கு வைக்க முடியும், இது ஒரே நாள் உங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியுங்க பட்சத்தில் நாங்கள் ஒரே நாள்லாம் கேட்கல, ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தண்டனை கொடுங்க. தண்டனை கொடுத்து அவனை வந்து சரியான வழியில் கொண்டு போங்க, ஏன் முடியாதான் நான் கேட்குறேன். அவனோட தனி மனித சுதந்திரமான தனி மனிதருக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரமும் உரிமையும் அவன்கிட்ட பறிக்கப்படணும். அப்போ தான் அவனுக்கு தெரியும் கஷ்டம்னா என்னென்னு தெரியும், வருத்தம்னா என்னென்னு தெரியும். குழந்தையாகட்டும் அந்த குழந்தையோட சொந்தக்காரங்களாகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் இருக்கிற வழி வேறு என்னென்னு அவனுக்கு தெரியணும். அவனோட குடும்பத்துலேருந்து அவனை தனிமைப்படுத்துங்க, அவனுக்கு உதவிய எல்லாத்தையும் இதே மாதிரி தனி மனித உரிமையிலிருந்தும் சுதந்திரத்திலிருந்தும் அவனை வந்து தனித்து வச்சிருங்க.
அவனுக்கு என்னென்ன இந்த மாதிரி அவனுக்கு எப்படி சொன்னால் எந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா அவனுக்கு வந்து இந்த வலியும் வேதனையும் புரியுமோ அந்த மாதிரி தண்டனை தயவு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை இல்லைன்னா என்னுடைய ஆதங்கம் கூட. ஒரு தள்ளை துண்டிச்சோ தேவையில்லாத இது பண்ணியோ அவனை கொண்டுட்டா வந்து இந்த பிரச்சனைன்றதே அவன் அவனோட நான் என்ன தப்பு செஞ்சுட்டு அப்படின்ற கோபம் வெறி இந்த மாதிரி கேவலமான எண்ணங்களோட அவன் சாகர செத்து தான் போவனை ஒழிஞ்சு அவனைக்கிட்ட நீ அது ஒரு தண்டனையே கிடையாது, ஒரு அது ஒரு சரியான விதமாகவே இருக்காது. ஸோ அவன் அந்த தனி மனித சுதந்திரம் எல்லாத்தையும் பறிக்கப்படணும். கிட்டத்தட்ட இப்போ இவர் சிட்டிசன் பிரதில் அஜித் சொன்ன மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதுதான் உண்மை. அவனுக்கு அப்போ தான் அந்த வருத்தம் தெரியும், அந்த கஷ்டம் தெரியும், அந்த கொடுமையை அந்த இதெல்லாம் அவன் தெரிஞ்சு நம்ம காலில் விழுந்தோ அரசாங்கத்தின் கால தயவு செஞ்சு என்னை கொலை பண்ணிடுங்க என்னை கொண்டுருங்க அப்படின்னு அவனே சொல்லணும். இல்லை முழுக்க முழுக்க ஒரு பொண்ணை பார்த்தால் முகம் திருப்பிக் கொள்ளும் கேவலமான எண்ணம் கொண்ட ஒரு எங்களுக்கு தேவையில்லை, ஒரு பெண்ணை பார்த்தால் மதிக்க தெரிஞ்ச அந்த ஒரு பண்போடு அவனை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சால் செய்யுங்க. இல்லைன்னா தேவையில்லாதெல்லாம் தயவு செஞ்சு பேசுனீங்க ஓகேங்களா. அடுத்து இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதில் இன்னும் சில பேர் இருக்காங்க. என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் இவன் தான் குற்றவாளின்னு அப்பட்டமாக தெரிஞ்சாலும் இல்லை இதுமே மேலே தான் தப்புன்னு சொல்கிறதுக்கே சில கேங்ஸ் இருக்குது. இல்லைனா என்ன பண்ணாலும் பொண்ணுங்களை குற்றம் சொல்கிறதுக்குன்னே இப்போ இன்னும் ஓப்பனாக சொன்னால் பொண்ணுங்களை குற்றம் சொல்கிறதுக்கே சில கேங்ஸ் இருக்குது. அதாவது ஆடை ஒழுங்கினம், அந்த ஆடை ஒழுங்கினம் ஆடை ஒழுங்கினு சொல்லி சொல்லியே பெண்களை குற்றம் சொல்லிகிட்டே இன்னும் தெரிஞ்சிட்ருக்காங்க. கவர்ச்சியான உடைகள் அறிகிறதுனால தான் பசங்கள்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உன் வீட்டு பெண்கள் எல்லா நேரமும் ஆடையை சரியாகவே வச்சுருக்க முடியாது, அப்படி ஆடை ஒழுங்கினம் வரும்போது நீ தப்பு செஞ்சிருவியா நான் கேட்குறேன். மாட்டையில் அப்போ அந்த அறிவு இருக்கும்போது மற்ற பெண்களையும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் அதுக்குன்னு ஆடை ஒழுங்கினமாக அணிஞ்சிட்டு வீதியில் போகணும் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. தயவு செஞ்சு பொண்ணுங்களை பொண்ணுங்களாக மாட்டிங்க. அப்போ இது கூட பரவாயில்ல, ஆடை ஒழுங்கினம் இருக்கணும் அப்படின்றது ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறீங்க ஓகேம்மா. பொண்ணுங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்க தயவு செஞ்சு. ஆனால் இன்னும் ஃபேஸ்புக்கில் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தது இந்த மாதிரி கவர்ச்சியான உடைகள் அணிஞ்ச பெண்களால் தான் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களாம் கூட பலாத்காரம் செய்ய சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவங்க மாதிரி இருக்கிறனா இவங்கெல்லாம் இருக்கிறனால தான் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இது பண்ணுறாங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. அந்த 8 வயசு பிஞ்சு குழந்தைகிட்ட என்ன நீ ஆடை ஒழுங்கினம் கண்டுபிடிச்சிட்ட, என்ன வந்து கவர்ச்சியை பார்த்துட்ட அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த ஃபேஸ்புக்கில் அந்த பதிவு கிட்ட வர மட்டும் யோசி பாருங்கள் இப்படி தான் இருக்குது சொன்னதை தயவு செஞ்சு ஃபேஸ்புக்கில் வந்து இந்த பொண்ணுங்களை பற்றி அதில் பலாத்காரம் செஞ்ச பற்றி தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணி போடாதீங்க அவ்வளோதான். பெண்கள் கவர்ச்சியாக இருக்கிறனால தான் குழந்தைங்களும் சேர்த்து பலாத்காரம் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் அதுங்களே என்ன சொல்கிறதுனே தெரியல. அடுத்து